திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போன்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போன்றி, பாகம் வெண்ணுருவானாய் போன்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல, ஞானமே வடிவாகிய திருவேகம்ப பெருமானுடைய வற்றாத கருணையினாலே வாசல் இணையதளமானது மிகப்பெரிய ஒரு பெரும் தொண்டை செய்து கொண்டு வருகிறது. தொண்டிலே சிறந்தவர்களாக இருக்கின்ற அடியார்களுடைய வரலாறுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற நாயனார் கழற்சிங்க நாயனார் மிக மிக ஒரு நல்ல அருமையான சரித்திரம் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயன்மார்கள் என்றாலே எல்லோரும் சிவனை பணிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க தகுதியற்றவர்கள். ஆயினாலே நாயனார்கள் அனைவரும் சிறந்தவர்கள். அந்த வரிசையிலே சிவனை வழிபாடு செய்கின்ற அத்தனை பேரும் உயர்ந்த தன்மையிலே இருக்கின்றவர்கள், போற்றத்தக்கவர்கள். அவருடைய வழிகாட்டுதலே நாம் பின்பற்றத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே கழற்சிங்க நாயனார், இப்போ கழற்சிங்க நாயனார் நந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன், அவன் என்ன செய்கிறான் என்றால் அமோக வர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன். அந்த அரசன் மேலே படையெடுத்து கொண்டு செல்லுகின்றான், பெரு வெற்றி அடைகிறான். அரசர்கள் என்று சொன்னாலே பகைவர்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது, பகைவர்களோடு போரிட்டு அவர்களை அழிப்பது, அவர்களுடைய கொடும் செயல்களை நீக்கி தன்னுடைய நற்செயல்களை நிலைநாட்டுவது, இதுதான் இந்த அரசர்களுக்கு உரிய ஒரு பெரிய சிறப்பான பணியாக இருந்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அந்த அரசன் மேல் படையெடுத்து அவன் தோல்வியுற்றான். தோல்வியுற்ற பிறகு அவனுடைய பொருள்கள் எல்லாம் தன்வசமாகின்றன. இப்போ தன்வசமான போது அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகளை இந்த கழற்சிங்க நாயனார் என்று சொல்லக்கூடிய, மூன்றாம் நந்திவர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் மனம் செய்து கொண்டு பட்டத்து அரசியாக ஆக்கி கொள்ளுகின்றான். இப்போ பட்டத்து அரசியாக ஆக்கிக் கொள்ளுகின்ற இந்த கடற்சிங்க நாயனார், மூன்றாம் நந்திவர்மன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசர் 825 அதாவது கிபி 825 முதல் 850 ஆண்டு காலத்து வரையிலே ஆட்சி புரிந்திருக்கிறார். மிக செம்மையாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்திருக்கிறார். அவர் அந்த ஆட்சி புரிகின்ற காலத்திலே தெள்ளாரிலே சென்று மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். மகாபாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புலவர், மகாபாரதம் என்றாலே பெரிய விஷயம், அதிலே அதை பாடிய பெருந்தேவனார் இந்த மூன்றாம் நந்திவர்மனுடைய தெள்ளாறு எரிந்த அந்த நிகழ்ச்சியை ஒரு பாடலிலே அழகாக படம் எடுத்து காட்டுகிறார். வன்மையால், கல்வியால், மாபலத்தால், ஆள்வினையால், உண்மையால், பாராள் உரிமையால், திண்மையால், தேர்வேந்தர் வாஞ்சேர தெள்ளாற்றில் வென்றானுடு பார்வேந்தர் ஏற்பார் எதிர் என்று இந்த மூன்றாம் நந்திவர்மனை பாரதம் பாடிய பெருந்தேவனார் சிறப்பித்து பாடுகின்றார். இவ்வளவு உயர்ந்த மன்னனாக இருக்கின்ற இந்த மன்னன் சிவநெறியை தவறாது பின்பற்றி கொண்டிருந்தான். தன்னுடைய போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு முதலாக மூலதனமாக விளங்குபவர் சிவபெருமான் என்ற ஒரு அரிய பெரும் கருத்தை தன்னுடைய நெஞ்சத்திலே ஊன்றி வளர்த்து கொண்டு இருந்த மன்னன், சிவன்தான் எல்லாரையும் வாழ்விக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் என்று நினைத்து கொண்டிருப்பவர், எப்போதும் சிவனே 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 என்று ஓலமிடுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மன்னர் ஒரு நாள் பக்கத்தில் திருவாரூர்
திருவாரூர் சிவயோ லோகம், சிவலோகம் போன்ற சிவாரூர், அங்கே அந்த திருக்கோயிலை தரிசனம் செய்வதற்காக தன்னுடைய பட்டத்து அரசியையும் உடன் அழைத்து கொண்டு செல்லுகிறார். மூலவர் சன்னதியிலே நின்று கொண்டு சிவபெருமானுடைய அழகிலே மயங்கி அந்த அழகை பார்த்து ரசித்து துதி செய்து கொண்டு இருக்கிறார். பட்டத்து அரசி திருக்கோயிலை வலம் வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ வலம் வந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த திருக்கோயில் முழுமையுமாக ஒவ்வொரு பகுதியாக பார்த்து பார்த்து ரசித்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய இறைவனுடைய அருள்தான் என்று சொல்ல வேண்டும். அங்கே திருக்கோயில் சுற்று பிரகாரத்திலே சில பூ கட்டி கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள், அவர்கள் எல்லோரும் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்வதற்கு உரிய பூக்களை எல்லாம் மாலைகளாக தொடுத்து எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் வைத்து கொள்ளுவோமே. அந்த பூக்களிலே ஒரு அருமையான பூ, அது வந்து தரையிலே விழுந்திருந்தது. இந்த அம்மையார் பட்டத்தரசியார் வந்தார் இல்லையா, உடனே அந்த மலரை எடுத்து, மிக அழகாக இருக்கிறதே, மனமுள்ள மலராக இருக்கிறதே என்று மூக்கிலே வைத்து மோர்ந்து விட்டார். இந்த பூக்கள் கட்டி கொண்டிருந்த கூட்டத்திலே ஒரு அடியார் செரு துணை நாயனார் என்ற ஒரு அடியார், அவர் என்ன செய்தார்னா இந்த காட்சியை பார்த்தார், அவருக்கு கோபம் வந்து விட்டது. டக்குன்னு ஒரு பெரிய கத்தி கையில் இருந்தது, எடுத்து அந்த அராணியினுடைய மூக்கையை அறிந்து விட்டார். அந்த அம்மா ஓலமிடுகிறார்கள், ஐயோ என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, என்னை யாரும் கேட்பார் இல்லையா என்று சத்தம் போட்டு கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மூலவர் சன்னதியிலே ஈசனுடைய அழகிலே ஈடுபட்டு கொண்டு இருந்த அந்த அரசனுக்கு காதிலே இந்த செய்தியானது, அந்த ஓலமிடுகின்ற குரலானது காதிலே விழுந்தது. அவ்வளவுதான், அவன் வேகமாக வந்தான். இந்த மனைவி கீழே விழுந்து கிடக்கிறாள், ரத்தம் பெருகி கொண்டிருக்கிறது. பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. தன் மனைவி அவளுடைய மூக்கு அறிந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது பார்க்கிறான், யார் அவர், இது போன்று செய்தவர் அப்படின்னு கேட்டான். பக்கத்தில் இருந்த செருத்துணை நாயனார் பார்க்கிறார், மன்னா அடியேன் செய்தேன் இந்த செயலை, நீங்கள் செய்தீர்களா? ஆமாம், நான் தான் செய்தேன். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்காக அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த மலர், இந்த மலர் கீழே இருந்தது என்று அதை எடுத்து மோர்ந்து விட்டார்கள். இந்த மலரை எப்படி சிவபெருமானு அணிவிக்க முடியும், முடியாதல்லவா? ஆகையினாலே இந்த மலரை எடுத்து முகர்ந்து பார்த்த குற்றத்திற்காக நான் தான் மூக்கை அறிந்தேன்னு சொல்லிவிட்டார். இப்போ அரசருக்கு எப்படி இருக்கும், கோபம் பயங்கரமாக வராது? ஏய், ஒரு பூ எடுத்து மோந்ததுக்காக மூக்கை வெட்டிடுதா, என்னையா ஒரு தகுதி தராத விசாரணையே இல்லையா, தப்பாக ரைட்டாக விசாரிக்க வேண்டாமா, நீ பாட்டுக்கு தண்டனை கொடுத்துடுறதா, மூக்கை அறிஞ்சிருந்தா உன்னுடைய வேலையா என்று கோபப்பட்டு இருக்க வேண்டும் அந்த மன்னன். ஆனால் அதற்கு நேர் மாறாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. அது இந்த காலத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு படங்களிலே எல்லாம் கூட இப்படித்தான் திருப்பு முனைகள் சரியாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு அற்புதமான திருப்பு முனை அது, என்ன பாருங்கள், அது என்னன்னா அவர் மன்னர் பார்க்குறார், ஏன்பா நாயனார் அங்கே வாங்க, மூக்கு தானே அறிஞ்சிங்க? ஆமாம், மூக்கு தான் அறிஞ்சேன். ஏன் மூக்கு அறிஞ்சிங்க? இந்த பூவை எடுத்து கையில் மூக்கில் வச்சு மோந்துட்டாங்க, அதனால் மூக்கு அறிஞ்சேன்னா. ஏன்பா என்னப்பா பண்ண, நீ இந்த கை பூவை எடுத்து மூக்கண்ட கொண்டு போனதுனால தானே அவங்க மோந்தாங்க, கை என்ன ஆச்சுன்னு. ஆமாம் ஆனார் அவரு. உடனே இந்த மன்னன் வாழை எடுத்து கையை வெட்டி விட்டான். எவ்வளவு பெரிய விஷயமா பார்த்தீங்களா? இப்போ அந்த அம்மா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். ஒரு பூ மோந்ததற்காக மூக்கு அறிபட்டது, கையும் வெட்டப்பட்டது. இது என்னையா, இது நியாயம்? இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாறு இந்த கடற்சிங்க நாயனாருடைய வரலாறு. இது இரவும் பகலுமாக சிவனே 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 என்று தன்னுடைய நினைவு பூராவும் சிவன் மேலேயே வைத்து கொண்டிருப்பவர்கள். சிவனுக்கு என்று படைக்கப்படுகின்ற பொருள்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று சொல்லுவார்கள். மிக 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 சுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த மலர் அசுத்தம் செய்யப்பட்டது இந்த மூக்கினாலே, ஆகையினாலே மூக்கு அறுபட்டது. அதற்கு துணை செய்தது கை, ஆகையினாலே கையும் அறுபட்டது. இந்த வரலாறு முடிவடைகிறது. அவர் நீண்ட நாள்கள் செம்மையாக அரசாட்சி புரிந்து நீண்ட நாள்கள் இருந்து
சிவவதம் அடைந்தார் என்று அந்த வரலாறு நிறைவு பெறுகிறது. இப்போ இந்த ஒரு இரண்டு செயல்பாடுகள் இருக்கிறது. என்ன செயல்பாடுகள்? மூக்கு அறிந்தது, கை அறிந்தது, ரெண்டு செயல்பாடுகள் இருக்கிறது. எதற்காக? கீழே இருந்த ஒரு பூவை எடுத்து மோந்து விட்டதற்காக. இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அளித்தால் யார், என்ன நீதிமன்றங்கள் இருக்கிறதா? நீதியை வழங்குபவன் மன்னன், அவன் நீதியை வழங்கிவிட்டான். எப்படி அழிந்து விட்டான்? இந்த பூவை எடுத்ததற்காக கையை வெட்டி விட்டான். அதற்கு மேலாக ஒரு நாயனார் மூக்கை அறிந்து விட்டார். என்ன நியாயம் என்று பல பேருக்கு கேள்விகள் எழும். அந்த வரலாறை படிக்கின்ற போது ஒரு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். என்னுடைய நண்பர் இருக்கிறார். அவரிடத்துல நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டு வாங்குகிறேன் என்று வைத்துக்கொண்டால், அந்த கடனுக்கு ஒரு 15 ஆண்டுகள் கழித்து நான் திருப்பி தருகிறேன் என்று போனால் அவர் 50,000 ரூபாய் ஆகியிருக்கிறது, வட்டியே 40,000 ஆகிவிட்டது, 10,000 அசலு, 50,000 கூட என்று சொல்லுவார். அப்போ 50,000ன்றதில் 40,000 வட்டியாக போயிருக்கிறது. எப்பா, என்கிட்ட 1,000 ரூபாய் இல்லைப்பா, நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், என்னையா இத்தனை வருஷம் பொறுத்து 10,000 அசலுக்கு தானே கொடுக்க முடியும், வட்டி இல்லாமல் கொடுக்க முடியாது. இல்லை இல்லை, நான் 5,000 தான் கொடுப்பேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அவர் என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண மாட்டார். இவ்வளோ தானா உன் யோக்கியதை என்று சொல்லுவார். ஆக இந்த 10,000 என்பது 15 ஆண்டுகள் கழித்து 50,000 வட்டி குட்டி போட்டு கொண்டே போனது. நான் மிகவும் புத்திசாலியாக இருந்தால் அந்த 10,000 அடுத்த 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ பைசல் செய்து விட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுநாளே அந்த கடனை பைசல் செய்து விட்டிருக்க வேண்டும். இன்னும் அதிபுசாலியாக இருந்தால் கடனே வாங்காமல் இருந்திருக்க வேண்டும். கடன் வாங்கியதால் அந்த கடனுக்கு வட்டியும் அசலுமாக சேர்ந்து போய்கொண்டே இருக்கிறது என்பதை தான் நாம் நினைக்க வேண்டும். இப்போ இந்த கடனே வாங்காமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை, கடன் வாங்கிவிட்டேன், அப்போ உடனடியாக பைசல் பண்ண வேண்டும். உடனடியாக பைசல் பண்ணிவிட்டால் வட்டிக்கு ஏற்ப வேண்டிய துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக பைசல் பண்ணாத காரணத்தினாலே இது வட்டி போட்டு கொண்டே போகிறது. இந்த அம்மையார் செய்த ஒரு சிறு செயல். அந்த அம்மையார் என்ன செய்திருக்க வேண்டும்? கோயிலை சுற்றி வலம் வந்திருக்க வேண்டும், அதோடு நிறுத்தியிருக்க வேண்டும், சிவபெருமானை வணங்கம் செய்து வெளியே வந்திருக்க வேண்டும். அதுதானே அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் நான் 10,000 ரூபாய் கடன் கேட்டது போல அந்த அம்மையார் ஒரு பூவை எடுத்து முகர்ந்து விட்டார். இப்போ இந்த ராஜா என்ன செய்கிறான், அந்த செருத்தனானார் என்ன செய்கிறார் என்றால், இப்போது ஒரு பூவை எடுத்து மோர்ந்த குற்றத்தை இப்படியே விட்டுவிட்டால் இந்த அம்மையார் 10,000, 15,000, 1 கோடி பூவை எடுத்து முகர்ந்த பாவம் இந்த அம்மையார் கணக்கிலே சேர்ந்து விடும். இதை உடனடியாக பைசல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கடன் எப்படியோ வாங்கிவிட்டார், உடனே பைசல் செய்ய வேண்டும் என்று மூக்கை அறிந்தார். அது அதோடு வட்டியெல்லாம் கிடையாது. இப்போ அது அவர் என்ன சொல்கிறார், கணவன் என்ன சொல்கிறார்னா, கலச்சங்க நாயனார், இப்படிப்பட்ட இந்த கைக்கு ஏதாவது அபராதம் வட்டி போடுவாங்க இல்லையா என்றால், இந்த கையையும் உடனே துணித்ததுனாலே வட்டியோ அசலோ எல்லாம் அப்போதே பைசல் பண்ண, கடன் என்பதே இல்லையா, எல்லாம் உடனுக்குடன் பைசல் பண்ணிவிட்டு. ஆக இந்த அந்த அம்மையார் பட்டத்து அரசியார் அவருடைய கணக்கிலே ஏற இருந்த பாவ கணக்கு 0 போய்விட்டது. ஒரு பூவை எடுத்து மோந்ததுனாலே அந்த பாவ கணக்கு வளர்ந்து மூட்டையாக செய்யப்படுகின்ற அந்த செயல்பாடு செருத்துணை நாயனாரின் வழியாகவும் அந்த கடச்சிங்க நாயனாரின் வழியாகவும் அப்போதே தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த அம்மையார் சிவ பதத்தை அடைவதற்கு உரிய தகுதியை உடனடியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிவபக்தனாக இந்த கடற்சிங்க நாயனார், மிகப்பெரிய அரசன், நீதிமான், போரிலே வென்றவன், போரிலே வெற்றி பெற்றுத்தான் தன்னுடைய செயல்பாடுகளை நிலைநிறுத்தி இருக்கிறான். 3 நந்திவர்மன், நந்தி கலம்பகம் என்ற ஒரு நூலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறு பாடல்களிலே எல்லாம் இந்த அரசனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் தெள்ள தெளிவாக மிக உயர்ந்த நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளிலே உயர்ந்து காணப்படுகின்ற இந்த 3 நந்திவர்மன், பல்லவர் வழித்தோரலாக வந்த அந்த அரசன்,
தன்னுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஆட்சி செய்து சிவபெருமானையே தன்னுடைய வாழ்நாள் முதல் பொருளாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தான், இறுதியாக சிவவதம் அடைந்தான் என்ற அளவிலே இந்த வரலாற்றை நிறைவு செய்து கொண்டு இந்த வரலாற்றை கேட்கின்ற அத்தனை பேரும் நன்றியை தெரிவித்து இந்த அளவோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.